ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இதுவரை சுவைத்திடாத புதிய சுவையில் வந்துட்டு நம்ம புதினாவை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் கிறிஸ்பி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் செய்கிறதுக்கு தோணும். இது வரைக்கும் வீட்டில் யாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு புதினா இருந்தால் போதும் நமக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு ஒரு 8 துண்டு வந்துட்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதோடவே ஓரளவு தோல் உரிச்ச பூண்டு வந்துட்டு ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்குங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே பட்டை ஒரு துண்டு, சிறிதளவு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்ல குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஓகேவாக இருக்கும். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும் நமக்கு. அப்படியே இருக்கட்டும்ங்க அது. அடுத்ததான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு நம்ம 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 2 கப் கடலை மாவுக்கு நமக்கு எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்நாக்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சுருக்க மாட்டோங்க. இப்போவே நீங்கள் வந்துட்டு இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டுமே கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத பேஸ்ட் எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளை உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே சிறிதளவு மட்டும் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. வேணும்னா வந்துட்டு சோடா உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா சோடா உப்பு சேர்க்காம கூட நம்ம செஞ்சிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாங்க. நமக்கு தண்ணி எல்லாம் அதிகமாக தேவைப்படாதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம புதினாவை வந்து கழுவி எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இப்போதான் கழுவி எடுத்திருக்கங்காட்டி அதில் இருக்கிற ஓரளவு தண்ணி அவே வந்துட்டு இதுக்கு பிசைகிறதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். பத்தில் நான் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கலாம். நமக்கு மோஸ்ட்லி வந்து தண்ணி தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்கை வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் கிடைக்குங்க. நம்ம அடிக்கடி வந்துட்டு போண்டா வடை இப்படி தான் செய்வோம், இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் மாவு இருக்கட்டும், கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நமக்கு மாவு வந்து கிள்ளி போடுற அளவுக்கு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. அப்படியே இருக்கட்டும்ங்க. இந்த சைடு பார்த்துட்டோம்னா கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா கிள்ளி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 சைடும் வந்துட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சில டைம்ல வந்துட்டு ரொம்ப ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு போர் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி சாப்பிடும் போது கண்டிப்பா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க செஞ்சு ஒரு 2 நாள் கூட வச்சிடலாம், ஒண்ணுமே ஆகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, அவ்வளோதான் பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கும் போதே வந்துட்டு எல்லாத்துக்குமே சாப்பிடணும்னு கண்டிப்பா தோணுங்க. இது எங்க வீட்டில் செஞ்சு ஒரு பிளேட்ல வைக்க வைக்க காலி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு.
அவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும்னு தோணி எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதே மாதிரியே இனியும் இருக்கிற மாவுலையும் வந்துட்டு நம்ம கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. நம்ம பல பேர் யோசிச்சிருப்பாங்க, என்னடா ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யறமே, ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், அதுவும் இந்த புதினாவை வச்சு இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்நாக்கை மறுபடியும் செய்யணும்னு தான் தோணும், ஏண்டா செஞ்சோம்னு கண்டிப்பாக தோணாது, எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அதுவும் இதை செய்கிறதுக்கு உண்டான டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பொருளும் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சுட்டு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ஒரு டம்ளர் டீ கூட வச்சு இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. ரெண்டு சைடும் வந்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நமக்கு உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே அப்படியே வந்துட்டு எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்களும் வந்துட்டு இந்த புது வகையான ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த புதினா பக்கோட கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இன்னும் ஒரு புதுமையான வீடியோவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். நம்ம கடையில் வாங்கினதா வீட்டில் செஞ்சதான்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போது. வா, ரொம்ப அருமையான டேஸ்டாக இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் எங்களோடு இணைந்திருங்க. நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.